மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 7ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பருவம் ஒன்றில் பயிற்சி 1.1 கணக்கில் இருக்கக்கூடிய விடைகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கோடிச்ச இடங்களை நிரப்புக. முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, -30 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு 60. இந்த டேஷில் என்ன மதிப்பு வரும் அப்படிங்கிறத நம்மளை கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கு ஒரு எளிமையான ஒரு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. ஈக்குவல்ட்டுக்கு வலது கை பக்கம் என்னன்னு பாருங்கள், 60 இருக்குது. அந்த 60 நம்ம எழுதிட்டோம். இப்போ இங்கே பாருங்கள் என்ன 30 இருக்குன்னு பாருங்கள், -30 இருக்குது. இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்பொழுது என்ன மாறும் அப்படின்னா குறியீடு மாறும். மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாறும். இங்கே மைனஸாக இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன போட போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் குறியீடு போட போகிறோம். இப்போ -30 இருந்தால் குறியீடை மாற்றி +30 எழுத போகிறோம். 0 கூட்டினோம்னா 0, 3 6 கூட்டினோம்னா எவ்வளோ அப்படின்னா 9. இப்போ மொத்தம் நமக்கு என்ன விடை வருது, நமக்கு 90 வருது. அப்போ இந்த டேஷில் நமக்கு என்ன விடை வரும் அப்படின்னா 90 அப்படிங்கிற விடை வரும். அடுத்த சம் செகண்ட் சம் பாருங்கள், செகண்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -5 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு -100. ஃபஸ்ட்டு உங்களை என்ன எழுத சொல்லியிருந்தேன், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. -100 எழுதியாச்சா. அப்போ இந்த -5 இந்த பக்கம் வரும்போது என்னஞ்சா மாறும் அப்படின்னா நமக்கு +5 மாறும். அவ்வளோதான். அப்போ இங்கே குறியீடு என்ன குறியீடு இருக்குது, ஒரு ப்ளஸ் குறியீடு இருக்குது, ஒரு மைனஸ் குறியீடு இருக்குது. அப்போ வெவ்வேறு குறியீடு வந்துச்சுன்னா என்ன செய்யணும், புக்கில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, வெவ்வேறு குறியீடுடைய இரு முழுக்களின் கூட்டல் பலன் அவ்விரு எண்களின் வேறுபாடு ஆகும். அப்போ அந்த ரெண்டு எண்ணையும் கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேறு வேறு குறியீடு வந்துச்சுன்னா ரெண்டையும் கழிக்கணும். கழித்ததுக்கப்புறமா மேலும் பெரிய எண்ணின் குறியை பெற்றிருக்கும். அப்போ இது ப்ளஸ் குறியீடு, இது மைனஸ் குறியீடு, வெவ்வேறு குறியீடு வந்தால் ரெண்டே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கழிக்கணும். இப்போ 100 5 கழித்தா எவ்வளோ அப்படின்னா 95. இதில் என்ன குறியீடு போடணுமா, பெரிய எண்ணோட குறியீடை போடணுமா. இதில் எது பெருசுன்னா 100 தான் பெருசு. அப்போ இங்கே என்ன போட போகிறோம் அப்படின்னா -95. அப்போ இந்த டேஷில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா -95 அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்கும். 3வது கணக்கு பாருங்கள், -52 ப்ளஸ் -52 ஈக்குவல்ட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஒரே பக்கம்தான் இருக்குது. அப்போ இதனுடைய மதிப்பு என்னன்னு செய்யப்படும் சரிங்களா. ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, -52 அப்படியே எழுதுங்க. இங்கே இருக்கக்கூடிய -52 அப்படியே எழுதுங்க. அப்போ இந்த ரெண்டு என்ன குறியீடு, ஒரே குறியீடு உடைய இரு முழுக்களின் கூட்டற்பலன் இரு எண்களின் கூடுதல் ஆகும், மேலும் அதே குறியை பெற்றிருக்கும். ஒரே குறியீடு வந்துச்சுன்னா ரெண்டையும் கூட்டி அதே குறியீடை நம்ம போடணும். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டலாமா, இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 4, 5 கூட்டினீங்கன்னா 10. இது ரெண்டுமே என்ன குறியீடு, இங்கேயும் மைனஸு இங்கேயும் மைனஸ். அப்போ ரெண்டு என்ன குறியீடு, வெரி குட், ஒரே குறியீடு. இப்போ ஒரே குறியீடு வந்துச்சுன்னா நம்ம விடையிலையும் என்ன குறியீடு போடணும் அப்படின்னா ஒரே குறியீடு போடணும். அப்போ இதற்குரிய விடை என்னது அப்படின்னா 104. அடுத்ததாக 4வது கணக்கு பாருங்கள், டேஷ் ப்ளஸ் -22 ஈக்குவல் டு 0. இப்போ ஈக்குவல் டு இந்த பக்கம் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை இங்கே போட்டுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 0 இங்கே எழுதிருக்கேன். -22 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது என்ன மாறும், குறியீடு மாறும். இப்போ மைனஸ் இங்கே வரும்போது எதாக மாறும், ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ இங்கே +22 போட்டிருக்கேன். 0 22 கூட்டோம்னா ஆன்சர் என்ன தான், 22 தான். அப்போ இந்த இடத்துல என்ன போட்டிருங்க, 22 எழுதிடுங்க. 5வது கணக்கு, டேஷ் ப்ளஸ் -70 ஈக்குவல் டு 70. அப்போ ஈக்குவல் டு இந்த பக்கம் 70 கொடுத்துருக்காங்களோ அந்த 70 இங்கே எழுதுங்க. இந்த -70 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகும்போது என்ன மாறும், குறியீடு மாறும். இப்போ மைனஸ் இங்கே வரும்போது எதாக மாறும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ ரெண்டையும் கூட்டிடலாமா, 0 கூட்டோம்னா 0, 7 கூட்டோம்னா 7 +7 எவ்வளோ அப்படின்னா 14. அப்போ நமக்கு விட என்ன வருது அப்படின்னா 140. அப்போ இந்த டேஷில் நீங்கள் என்ன போட்டுக்கோங்க அப்படின்னா 140 அப்படிங்கிற விடையை எழுதிக்கோங்க. 6வது கணக்கு பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 20
ப்ளஸ் 80 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு 0. முதல்ல இந்த ரெண்டையும் கூட்டிடுங்க. 20 80 கூட்டினீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா நமக்கு 100 வரும். ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு இந்த பக்கம் 0 கொடுத்துருக்காங்களா, அந்த 0 அப்படியே எழுதுங்க. அப்போது இந்த ப்ளஸ் 100 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு தான் என்னென்ன மாறும் அப்படின்னா மைனஸ் 100 மாறும். குறியீடு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா மாறும். அப்போது 0 100 கூட்டினா எவ்வளோப்பா 100 தான். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால என்ன 100 வருது அப்படின்னா நமக்கு மைனஸ் 100 வருது. அப்போ இந்த டேஷில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்க அப்படின்னா மைனஸ் 100 அப்படிங்கிறத எழுத போகிறீங்க. 7வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 75 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் மைனஸ் 25. இந்த ரெண்டையும் கூட்டல் விதிக்கு உட்பட்டோம்னா என்ன விடை வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே 75 இங்கே எழுதிக்கோங்க, மைனஸ் 25. அப்போ இந்த 75 25 நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கழிக்க போகிறோம். அப்போ 5 5 கழித்தோம்னா 0, 7 2 கழித்தோம்னா நமக்கு 5. அப்போ நமக்கு விடை என்ன வருது அப்படின்னா 50 அப்படிங்கிறதான் இதற்குரிய விடை. 8வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 171 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு இந்த 0 இருக்கா, இந்த 0 இங்கே எழுதிக்கோங்க. இந்த 171 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன மாறும் அப்படின்னா நமக்கு குறியீடு மாறும். இப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்பொழுது எதாக மாறும் நமக்கு, மைனஸாக என்ன செய்யும் அப்படின்னா மாறும். அப்போ 0 மைனஸ் 171 கூட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 171 தான். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், மைனஸ் 171 அவ்வளோதான். 8வது கணக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள். அடுத்ததாக பாருங்கள், 9வது கணக்கு மைனஸ் 3 ப்ளஸ் மைனஸ் 12 இதுக்கு ஒரு ப்ராக்கெட் கொடுத்துட்டாங்க, மைனஸ் 77 ஈக்குவல் டு டேஷ் மைனஸ் 12 மைனஸ் 77. இந்த ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு தான் இங்கேயும் இருக்குன்ட்டாங்க. அப்போ இங்கே என்னென்ன இங்கே மைனஸ் 12 இருக்குது, இங்கே மைனஸ் 12, இங்கே மைனஸ் 77 இருக்குது, இங்கேயும் மைனஸ் 77 இருக்குது. எந்த நம்பர் மட்டும்தான் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இல்லை, மைனஸ் 3 இந்த பக்கம் இருக்குது மைனஸ் 3 இந்த பக்கம் என்னது அப்படின்னா இல்லை, அந்த மைனஸ் 3 நீங்கள் இங்கே போட்டால் போதும். இந்த ரெண்டையும் பார்க்க போகிறீங்க, எந்த இது இந்த சைடு இருக்குது இந்த சைடு இல்லையோ அதை இங்கே போட போகிறீங்க அவ்வளோதான். அடுத்ததாக 10வது கணக்கு பாருங்கள், மைனஸ் 42 ப்ளஸ் டேஷ் ப்ளஸ் மைனஸ் 23 இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் 2 டேஷ் கொடுத்துருக்காங்க, நடுவில் என்ன குறி கொடுத்துட்டாங்க சமமும் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த பக்கம் இருக்கிற நம்பரும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பரும் வேல்யூவும் எப்படி தான் இருக்க போது சமமாக தான் நமக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா இருக்க போகுது. அப்போது இந்த பக்கம் 42 மைனஸ் 23 இருக்குது, இந்த பக்கம் ஒரே ஒரு நம்பர் என்ன இருக்குது 15 மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த 15 எங்கேயும் வரும் அப்படின்னா இங்கேயும் வரும், இந்த 15 இங்கே போட்டுக்கோங்க. வேறு எந்த இந்த பக்கம் இருக்கிற நம்பர் எதெல்லாம் இந்த பக்கம் இல்லைன்னு பாருங்கள், மைனஸ் 42 இல்லை மைனஸ் 23 இந்த பக்கம் இல்லை. ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கோங்க, மைனஸ் 42 எழுதிக்கோங்க, அடுத்ததாக மைனஸ் 23 எழுதிக்கோங்க. ரொம்ப சிம்பிள், ரெண்டு சைடு கம்பேர் பண்ண போகிறீங்க, இங்கே எந்த நம்பர் இல்லையோ இதை திக்கி இங்கே எழுத போகிறீங்க அவ்வளோதான். செகண்ட் செம் பாருங்கள், சரியா தவறா என கூறுக. ஃபஸ்ட்டு கணக்கு மைனஸ் 32 கூட்டல் எதிர்மறை மைனஸ் 32, இது சரியா தவறானா, இது தவறு. ஏன் தவறு அப்படின்னா கூட்டல் எதிர்மறை அப்படிங்கிறது நமக்கு என்ன குறியீடு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அப்படியே டைரெக்டாக ஆப்போசிட் குறியீடு வரணும். உதாரணத்துக்கு இங்கே மைனஸ் 32 கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு விடையை என்ன 32 வந்திருக்கணும், ப்ளஸ் 32 வந்திருக்கணும். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறத என்ன தான் கொடுத்துருக்காங்க, மைனஸ் 32 தான் கொடுத்துருக்காங்க. கூட்டல் எதிர்மறைனா இப்போ மைனஸ் 1 கூட்டல் எதிர்மறை ப்ளஸ் 1, இப்போ மைனஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம எதாக மாற்றணும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாற்றணும், ப்ளஸ் 1 வந்துச்சுன்னா இதோட கூட்டல் எதிர்மறை என்னது மைனஸ் 1. குறியீடு மாறணும், குறியீடு மாறி வந்தால் ரைட்டு, இங்கே குறியீடு மாறாமல் வந்திருக்கு அதனால் இதற்குரிய விடை என்னது அப்படின்னா தவறுன்னு எழுதிக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மைனஸ் 90 ப்ளஸ் மைனஸ் 30 ஈக்குவல் டு 60, இந்த ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு 60 விடை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெண்டையும் கூட்டி பார்ப்போமா, மைனஸ் 90 மைனஸ் 30,
ஒரே குறியீடு வந்தால் நம்ம கூட்டலாம். ஜீரோ ஜீரோயும் கூட்டினோம்னா ஜீரோ, ஒன்பதையும் மூணையும் கூட்டினோம்னா 120. ஒரே குறியீடுனா அதே குறியீடு போடணும். அப்போ விடை நமக்கு என்ன வருது, 120 வருது. ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 60 வரதா சொல்லியிருக்காங்க. அப்போ அது சரியா தவறானா, இதனுடைய விடை என்னது அப்படின்னா தவறு. அடுத்ததாக பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, -125 +25. இப்போ -125 +25 கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் கொடுத்துருக்காங்க, -100 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட்டலில் வெவ்வேறான குறியீடு இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா கழிக்கணும். அப்போ 5 5 கழிச்சோம்னா எவ்வளவு, 0. 2 2 கழித்தா எவ்வளவு, 0. இங்கே 1, பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறதுனால -100. அப்போ இங்கே 2 கழித்தோம்னா -100, விடையும் என்னது அப்படின்னா -100. அப்போ அது சரியா தவறானா இது நமக்கு சரியான விடை. 3வது கணக்கு பாருங்கள், கீழ்கண்டவற்றை கூட்டுக. எண்கோடை பயன்படுத்தி கூட்டுக. 8 மற்றும் -12 எதை பயன்படுத்தி கூட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா எண்கோடை பயன்படுத்தி கூட்ட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எண்கோடு போட்டுக்கோங்க. எண்கோடு போடும்போது ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கணும், நடுவில் 0 போட்டுக்கோங்க. இந்த பக்கம் +1 2 3 4 5 6 7 8 வரிசையாக போட்டுக்கோங்க. இந்த பக்கம் என்ன போடணும், -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 ஃபஸ்ட்டு எண்கோடை வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு எதை எதையும் கூட்ட சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், 8 என்ன 8 +8. இப்போ 0லேருந்து 8க்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் குறிக்க போகிறீங்க. அப்போ குறிச்சாச்சு. அப்போ எந்த பக்கம் போகுது, இது ப்ளஸ் அப்படிங்கிறதுனால, +8 அப்படிங்கிறதுனால 0க்கு வலது பக்கம் கொண்டு போயிருக்கோம். எத்தனை அலகுகள், 8 அலகுகள். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன, 12 -12 எங்கேருந்து, 8லேருந்து -12. இப்போ மைனஸ்ன்னு வந்துட்டாலே, இந்த மைனஸ் குறியீடு வந்துட்டாலே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இடதுபுறமாக நகரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ்னா இடதுபுறம், ப்ளஸ்ஸுனா வலதுபுறம். எத்தனை அலகு நகரணும், 8லேருந்து -12. அப்போ இங்கேருந்து 12 அலகுகள் மைனஸ்ன்னு வந்ததுனால இடப்புறம் நகருது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இது நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறனால இதை போட்டிருக்கேன், சரிங்களா. இப்போ விடை எதில் காமிக்குது நமக்கு, -4 காமிக்கு. அப்போ இந்த 8லேருந்து ஆரம்பித்து -4 வரைக்கும் போட்டுக்கோங்க. எந்த பக்கமாக வருது, இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போகுது அப்படிங்கிறதுனால இந்த பக்கமாக 6 மார்க் போடுங்க. என்ன 12 -12. அப்போ நமக்கு விடை என்ன வந்திருக்கு, நமக்கு -4 தான் விடையாக வந்திருக்கு. எந்த 2 கூட்டினோம்னா 8 -12 கூட்டினோம்னா விடை என்ன வந்திருக்கு நமக்கு, -4. ஓகேவா. செகண்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, எண்கோடை பயன்படுத்தி கூட்டுக. -3 மற்றும் -5. இப்போ ஃபஸ்ட்டு 0லேருந்து -3 போடுங்க. மைனஸ் அப்படின்னால எந்த புறம் நகரணும், இடதுபுறம் நகரணும். -3 தானே. இப்போ 0லேருந்து எங்கே போட்டுக்கோங்க, இங்கே 6 மார்க் போட்டுக்கோங்க. எந்த பக்கம் நகருது, இடதுபுறம் நகருது. அப்போ இடப்பக்கம் பார்த்து 6 மார்க் போடுங்க. எத்தனை அழகு நகர்ந்துருக்கு, -3 அழகு நகர்ந்துருக்கு. அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிக்கணும், சரிங்களா. இப்போ அடுத்து பாருங்கள், -3லேருந்து எத்தனை அழகு நகரணும் அப்படின்னா 5 அழகு நகரணும். இப்போ பாருங்கள் பென்சிலை உங்களுக்கு போட்டு காமிக்க, 1 2 3 4 5 5 அழகு நகர்ந்தால் கூட என்னப்பா வருது, -8. அப்போ அழகாக போட்டுடலாமா, இங்கேருந்து ஆரம்பித்து எங்கே போகுது, 6 மார்க்கு, -8 போகுது. எத்தனை அழகு நகர்ந்துச்சுன்னா 5 அழகு நகர்ந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எடுத்து எழுத போகிறோம், -3 +-5. அப்போ -3யும் -5யும் கூட்டினா நமக்கு விடை என்னப்பா கிடைக்கு, -8. ரொம்ப ஒரு எளிமையான கணக்கு தான். நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டியது, மைனஸ்ன்னு வந்துட்டாச்சாலே 0க்கு இடதுபுறமாக நகரணும், ப்ளஸ்ன்னு வந்துட்டால் 0க்கு வலதுபுறமாக நகரணும். அடுத்ததாக 3வதுல 3வது கணக்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க நமக்கு, இங்கே -100 +-10 நம்மளை கூட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ கூட்டில் ஒரே குறியீடு வந்தால் என்ன செய்யணும், புக்கில் நம்ம கொடுத்துருந்தாங்க, குறிப்பில் இருக்குது, அதைத்தான் நான் உங்களை இங்கே பார்த்து எழுதி வச்சுருக்கேன். குறிப்பில் உங்கள் புக்கில் 4வது பக்கத்தில் இருக்குது.
அதைத்தான் நான் எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? அப்போ கூட்டலில் ஒரே குறியீடு வந்தால் என்ன செய்யணும், கூட்டணும், கூட்டி அதே குறியீடு போடணும். அப்போ இந்த ரெண்டு என்ன குறியீடு, ஒரே குறியீடு தானே. ஃபஸ்ட்டு என்ன போடுங்க, மைனஸ் 100 போடுங்க. அடுத்து என்ன போட போகிறோம், மைனஸ் 10. அப்போ கூட்ட தான் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு என்ன குறியீடு, ஒரே குறியீடுனா கூட்டணும். 0 0 கூட்டினா 0, 0 1 கூட்டினோம்னா 1. இந்த 1 அப்படி எழுதிக்குவாங்க. ஒரே குறியீடுனா என்ன செய்யணும், அதே குறியீடு போடணும். அப்போ விடை நமக்கு என்ன வருது, மைனஸ் 100. அடுத்தது பாருங்கள், கூட்டலில் என்ன குறியீடு வந்திருக்கு, வெவ்வேறு குறியீடு வந்திருக்கு. அப்போ கூட்டலில் வெவ்வேறு குறியீடு வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, வேறுபாடுனா கழிக்கணும். கழித்து பெரிய எண் குறியீடு போடணும். அப்போ இந்த ரெண்டையும் கழிக்கலாமா? அப்போ அதில் எது பெரிய நம்பர், 72 தான் பெருசு. அப்போ 72 மேலே எழுதுங்க, 72. அடுத்த என்ன இருக்குது, 20. 20க்கு முன்னாடி எந்த சிம்பிள் மேலே என்ன அர்த்தம், ப்ளஸ் சிம்பிள். இப்போ கூட்டல் என்ன குறியீடு இருக்குது, வெவ்வேறான குறியீடு, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு. அப்போ என்ன செய்யணும், கழிக்கணும். ரெண்டுலேருந்து 0 கழித்தோம்னா 2, 7லேருந்து 2 கழித்தோம்னா என்னது, 5. விடை எந்த குறியீடு போடணும், பெரிய எண் குறியீடு போடணும். அப்போ எது பெரிய எண், 72 தான் பெரிய எண். அப்போ என்ன போடுவோம் அப்படின்னா, மைனஸ் 52 எழுதுவோம். 5வது கணக்கு பாருங்கள், 82 ப்ளஸ் மைனஸ் 75 நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ரெண்டையும் கழிக்க போகிறோம். இதில் எது பெரிய எண், 82 தான் பெரிய எண். 82 82 எதில் இருக்குது நமக்கு, ப்ளஸ்ஸில் இருக்குது. 75 நமக்கு எதில் இருக்குது, மைனஸ். 75 இப்போ கூட்டலில் வெவ்வேறு குறியீடு வந்துச்சுன்னா என்ன செய்யணும், கழிக்கணும். கூட்டலில் வெவ்வேறு குறியீடு இருந்துச்சுன்னா வேறுபாடுனா கழிக்கணும். கழித்து எந்த குறியீடு போடணும், பெரிய எண்ணுக்கு உண்டான குறியீடு போடணும். அப்போ 2ல் 5 நம்ம கழிக்க முடியாது. அப்போ இங்கே ஒன்று கடை வாங்கும்போது இந்த 8 எதாக மாறிடும், 7ஆக மாறிடும். இந்த 2 12ஆக மாறிடும். 12லேருந்து 5 கழித்தோம்னா எவ்வளவு, 7. 7ஐயும் 7ஐயும் கழித்தோம்னா 0. 0 போடணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அதில் எது பெருசு, 82 பெருசா, 75 பெருசானா, 82 தான் பெருசு. 82ல் என்ன குறியீடு இருக்குது, ப்ளஸ் குறியீடு இருக்குது. அப்போ விடை என்னது அப்படின்னா, 7 தான் விடை. அடுத்ததாக பாருங்கள், 6வது கணக்கு பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் 48 மைனஸ் 15. அப்போ கூட்டலில் என்ன குறியீடு வந்திருக்கு, இந்த ரெண்டுமே மைனஸ் குறியீடு, அதாவது ஒரே குறியீடு வந்திருக்கு. அப்போ ஒரே குறியீடு வந்துச்சுன்னா என்ன செய்யணும், கூட்டி அதே குறியீடு போடணும். அப்போ இந்த ரெண்டையும் என்ன செய்ய போகிறோம், அப்புறம் நம்ம கூட்ட போகிறோம். 8ஐயும் 5ஐயும் கூட்டினா எவ்வளோ அப்படின்னா, 13க்கு 3 மிச்சம் 1. 1ஐயும் 4ஐயும் கூட்டினா 5, 5ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா 6. ஒரே குறியீடு வந்துச்சுன்னா அதே குறியீடு போடணும். அப்போ இங்கே என்னது, மைனஸ் 63. அடுத்ததாக பாருங்கள், கூட்டலில் என்ன குறியீடு வந்திருக்கு, இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். அப்போ என்ன குறியீடு, ஒரே குறியீடு வந்துச்சுன்னா கூட்டி அதே குறியீடு போடணும். அப்போ என்ன வந்திருக்கு, மைனஸ் 225 மைனஸ் 63. 5ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 8, 2ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா 8. இங்கே 2 2லையுமே ஒரே குறியீடு தானே, அப்போ அதே குறியீடு போடுங்க. அப்போ நமக்கு விடை நமக்கு என்ன கிடைக்கு, மைனஸ் 288. இதுதான் 3வது கணக்கு உண்டான விடை. ரொம்ப எளிமையான கணக்கு. இந்த சூத்திரத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணிடுங்க. சரிங்களா? ஒரே குறியீடு வந்துச்சுன்னா கூட்டி அதே குறியீடு, வேறு வேறு குறியீடு வந்துச்சுன்னா கழித்து பெரிய எண் குறியீடு. அவ்வளோதான். இதை தெரிஞ்சிட்டாலே ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 4வது கணக்கு, தேன்மலர் போட்டி தேர்வில் பங்கேற்கிறாள். அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 1 மதிப்பெண் குறைக்கப்படும். முதல் தாளில் அவள் 25 மதிப்பெண்கள் தவறாக பதிலளிக்கிறாள். மேலும் தாள் 2ல் 13 வினாக்களுக்கு தவறாக பதிலளிக்கிறாள். அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு என கண்டறிக. அதாவது
ஒரு தேன்மலர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இணைச்சிடறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளை கலந்துக்கிறாங்க. அந்த தேர்வில் ஒரு இதுக்கு தப்பாக பதிலிட்டோம்னா என்ன மதிப்பெண் அப்படின்னா மைனஸில் மதிப்பெண் போடுவாங்க. ஒரு மதிப்பெண் நினச்சவங்க அப்படின்னா குறைப்பாங்க. ரெண்டு தாள் எழுதுறா, ஃபஸ்ட்டு தாளில் எத்தனை இது தப்பாக எழுதியிருக்கா, 25 தப்பாக எழுதியிருக்கா. ரெண்டாவது தாளில் எத்தனை தப்பாக எழுதியிருக்கா, 13 தப்பாக எழுதியிருக்கா. இப்போ மொத்தம் எவ்வளோ மதிப்பெண் நம்ம தப்பாக எழுதியிருக்கா அப்படிங்கிறத நம்ம நினச்ச போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். தவறாக எழுதணும், ஒரு மதிப்பெண் நினைச்சிறாங்க அப்படின்னா குறைக்கிறாங்க. அதனால் முதல் தாளில் 25 மதிப்பெண்ணா என்ன 25 மைனஸ் 25 மார்க் நினைச்சுவாங்க அப்படின்னா குறைப்பாங்க. அப்போ முதல் தாளில் எவ்வளவு தப்பாக எழுதியிருக்கா, 25 தப்பாக எழுதியிருக்கா. ரெண்டாம் தாளில் 13 தப்பாக எழுதியிருக்கா. அதைத்தான் நம்ம இணைச்சி போகிறோம் அப்படின்னா எடுத்து எழுத போகிறோம். அப்போ முதல் தாளில் அவளுக்கு எத்தனை மதிப்பெண் குறைச்சிருக்காங்க, எத்தனை தப்பாக எழுதியிருக்கா, 25 தவறாக எழுதியிருக்கா. ரெண்டாம் தாளில் எத்தனை தப்பாக எழுதியிருக்கான்னு பார்த்தோம், வெரி குட், 13 குறைக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால இதுக்கு முன்னாடி நான் மைனஸ் போட்டிருக்கேன். மொத்தம் எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முதல் தாளையும் ரெண்டாவது தாளையும் இணைச்சி போகிறோம் அப்படின்னா கூட்ட போகிறோம். முதல் தாள் எவ்வளவு, மைனஸ் 25. ரெண்டாம் தாள் எவ்வளவு, மைனஸ் 13. அப்போ கூட்டலில் என்ன குறியீடு வந்திருக்கு, ஒரே குறியீடு, இங்கேயும் மைனஸு இங்கேயும் மைனஸ். அப்போ கூட்டலில் ஒரே குறியீடு வந்துச்சுன்னா நினச்சினோம், கூட்டி அதே குறியீடு போடணும். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டுங்க, இந்த ரெண்டையும் கூட்டிங்கன்னா நமக்கு என்ன, நமக்கு 38 வரும். கூட்டி அதே குறியீடு, ரெண்டில் என்ன குறியீடு இருக்குது, மைனஸ் குறியீடு. அப்போ எத்தனை மதிப்பெண் குறைச்சிருப்பாங்க, மைனஸ் 38 மதிப்பெண் நினைச்சிருப்பாங்க அப்படின்னா அவளுக்கு குறைச்சிருக்காங்க. அஞ்சாவது க்வெஸ்டின், ஒரு வினாடி வினாவில் 3 அடுத்தடுத்த சுற்றுக்களில் குழு ஏ பெற்ற மதிப்பெண்கள் +30 -20 0 மற்றும் குழு பி பெற்ற மதிப்பெண்கள் -20 0 +30 எனில் வெற்றி பெற்ற குழு எது, குழு ஏ வெற்றி பெற்றிருக்கா குழு பி வெற்றி பெற்றிருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது, முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம். இப்போ குழு ஏ பெற்ற மதிப்பெண் எவ்வளவு நமக்கு தெரியும், +30 -20 0. இதைத்தான் நம்ம இங்கே நினச்சி போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். எழுதிக்கலாமாப்பா, எவ்வளவு, +30 -20 +0. இந்த ரெண்டையும் நம்ம நினச்சி போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம கூட்ட போகிறோம். கூட்டலாமா, அப்போ இங்கே சைடு எழுதிக்கலாமா, நம்ம கூட்டலை. அப்போ நமக்கு என்ன வரும், +30 -20 0 போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ கூட்டலில் என்ன குறியீடு, வேறு வேறு குறியீடு வந்திருக்கு. எதுவுமே இல்லாட்டா இங்கே ப்ளஸ் இருக்குது அர்த்தம். அப்போ இங்கே ப்ளஸ் குறியீடு மைனஸ் குறியீடு, அப்போ ரெண்டுமே என்ன குறியீடு, வேறு வேறு குறியீடு. அப்போ வேறு வேறு குறியீடு வந்துச்சுன்னா ஃபஸ்ட் என்ன செய்யணும், கழிக்கணும். கழித்து பிரியன் குறியீடு போடணும். இப்போ 0 0 கழித்தா 0, 3 2 கழித்தோம்னா 1. இதில் எது பிரியன், ப்ளஸ் தான் பிரியன். அப்போ என்ன குறியீடு, ப்ளஸ் குறியீடு. அடுத்ததாக பாருங்கள், குழு பி பெற்ற மதிப்பெண். இப்போ குழு பி என்ன மதிப்பெண் பெற்றிருக்கு பாருங்கள், -20 0 +30. இதைத்தான் எழுத போகிறோம், -20 +0 +30. இந்த ரெண்டையும் கூட்டலாமா, ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பாருங்கள், -20 +30 இங்கே ப்ளஸ் போட்டுக்காங்க. ரெண்டு என்ன குறியீடு, வேறு வேறு குறியீடு. அப்போ நம்ம கழிச்சா நமக்கு என்ன வரும், 1 தான் வரும். வேறு வேறு குறியீடு வந்தால் என்ன செய்யணும், கழித்து பெரிய எண் குறியீடு போடணும். இப்போ 3 2 கழித்தோம்னா நமக்கு என்னது அப்படின்னா 1. அப்போ இதுக்கும் விடை என்னது தான், 10 தான். இதுக்கும் விடை என்னது அப்படின்னா 10 தான். அப்போ குழு ஏவும் குழு பியும் எப்படி தான் செஞ்சுருக்காங்க, சமமான மதிப்பெண் தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எழுதியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு பேருமே என்ன என்ன பெற்றிருக்காங்க, வெற்றி. குழு ஏவும் 10 தான், குழு பியும் 10 தான். அப்போ ரெண்டு பேருமே என்ன செஞ்சுருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ நம்ம இதை இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து கணக்கில் நம்ம கேட்டிருந்தாங்க என்ன, அடுத்த பாயிண்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பாருங்கள். கணக்கில் முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுலேயும் பாருங்கள், இங்கே 30 ஃபஸ்ட்டு இருக்குது, -20 இருக்குது, 0 இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டின விடை என்ன கிடச்சிருக்கு, 10 கிடச்சிருக்கு. இங்கே -20 ஃபஸ்ட்டு இருக்குது, இந்த -20 இங்கேயும் இருக்குது. அடுத்து 0 இங்கேயும் இருக்குது. 30 இங்கே முதல்ல வந்த, 30 இங்கே வந்திருக்கு, கடைசியாக வந்திருக்கு. இந்த ரெண்டையும் கூட்டினாலும் விடை என்னது தான்,
பத்து தான். அப்போ நம்ம முழுக்களை எப்படி மாற்றி கூட்டினாலும் சரி ஆன்சர் எப்படி தான் வரும், அதே ஆன்சர் தான் வரும். அப்போ ஆம் எந்த வரிசையிலும் கூட்டலாம் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஆறாவது கணக்கு 11 + 7, இதுக்கு ப்ராக்கெட் தனியாக கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் 10 மற்றும் 11 + இந்த ரெண்டுக்கும் ப்ராக்கெட் கொடுத்துட்டாங்க, 7 + 10 சமமானவையா, எந்த பண்பின் அடிப்படையில் சமம் அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் கொடுத்துருக்குற மதிப்பை எடுத்து எழுத போகிறோம். 11, 7, 10 எதுக்கு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, முதல் இதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன இங்கே என்ன எழுத போகிறோம், 11 + 7 = 10 ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு போட்டுருக்காங்க, எழுதியாச்சு. இப்போ எது ப்ராக்கெட்டில் இருக்கோ அதைத்தான் ஃபஸ்ட்டு கூட்டணும். அப்போ 11 - 7 கூட்டினா என்ன வருது நமக்கு, 18 + 10. அப்போ 10 - 18 கூட்ட போகிறோம், கூட்டினா என்ன வரும், 28. இது முதல் பார்ட் செஞ்சாச்சு. ரெண்டாவது பார்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 7 - 10 தான் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கோங்க. 11 + 7 + 10. இப்போ இந்த 11 அப்படின்னு வச்சுக்கோங்க, ப்ராக்கெட்டில் எது இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கூட்டுங்க, 7 - 10 கூட்டினா நமக்கு என்ன வருது, 17 வரும். அப்போ 11 - 17 கூட்டுங்க, கூட்டினா என்ன வருது, 28. அப்போ இந்த ரெண்டும் சமமாக இருக்கா, எஸ் இந்த ரெண்டுமே எப்படி இருக்குது நமக்கு சமமாக இருக்குது, அதை எழுத்தால் எழுதுங்க. அப்போ என்ன பண்புன்னு கேட்டிருந்தாங்களா, இது கூட்டலின் கீழ் சேர்ப்பு பண்பு உடையது. 7வது கணக்கு பாருங்க, கூட்டினால் தீர்வு 2 வரும்படி ஏதாவது 5 இணை முழுக்களை காண்க. இப்போ 2 நம்பர் கூட்டணும், கூட்டணும் நமக்கு என்ன வரணும், 2 வரணும். அந்த மாதிரி நம்பர் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம், அதான் எந்த கணக்கு, 7வது கணக்கு. நீங்களே சொல்லிடலாமே, 0 - 2 கூட்டினா என்ன வரும், 2 வரும். இந்த மாதிரி இன்னொரு நம்பர் சொல்லுங்க பார்ப்போம், 1 - 1 கூட்டலாமாப்பா, கூட்டினா என்ன வரும், 2 வரும். 4 - 2 கழிக்கலாமா, கழிச்சா என்ன வரும், 2 வரும். 5 - 3 கழிக்கலாமா, கழிச்சா நமக்கு என்ன வரும், 2 வரும். அடுத்ததாக என்ன செய்யலாம், 6 - 4 கழிக்கலாமா, கழிச்சா என்ன வரும், 2 வரும். என்ன சார் 2 கூட்டினா 2 வரும்னு சொன்னீங்க, இந்த 2 கழிச்சு இங்கே 2 எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல என்ன பண்பை பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா கூட்டல் பண்பை பயன்படுத்தியிருக்கோம். கூட்டலில் வெவ்வேறு குறியீடு வந்துச்சுன்னா என்ன செய்யணும், கழிக்கணும், கழித்து பெரிய எண் குறியீடு போடணும். பெரிய எண் என்னது, 4 தான் பெரிய எண், அதனால் +2 போட்டிருக்கோம். இந்த விதியை தான் இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பயன்படுத்தியிருக்கோம். ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு தான். அடுத்ததாக 8வது கணக்குக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா ஆப்ஷன் 4. 9வது கணக்கு ஆப்ஷன் 1. 10வது கணக்குக்கு ஆப்ஷன் 2. 11வது கணக்குக்கு ஆப்ஷன் 3. 12வதுக்கு ஆப்ஷன் 1. இது எல்லாமே நமக்கு 1 வேர்டில் கேட்பாங்க. டேம் டெஸ்ட்டில் நமக்கு ஆனுவல் எக்ஸாமில் 1 வேர்டில் கேட்பாங்க. ஸோ இதோட ஆன்சரில் நல்லா நினச்சிக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.